இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டேல்னா ஒரு விஷயம் நமக்கு மனசுக்கு நிம்மதி பரணும் அப்படினு சொன்னா நம்ம நிறைய நம்ம யோசனைகள் இருக்கு பண்டில் ஆஃப் தாட்ஸ் இருந்தது அப்படினு சொன்னா நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்காது யார் பேசினாலும் ஒரு கான்சென்ட்ரேஷன் வராது யார் பேசினாலும் ஒரு 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 கேப்போம் ஆனா முழுசா நம்ம வந்து அதுல வந்து ஈடுபடவே முடியாது அந்த மாதிரி மனதுல குழப்பம் இருக்குது மனசுல ஒரு நிம்மதி கொடுக்குது அதே மாதிரி பார்த்துட்டேல்னா எந்த விஷயத்தினாலும் அதல ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு விஷயத்தை வந்து அதாவது இந்த இந்த உலகம் வந்து ஒரு பெரிய சுகமான ஒரு தன்மைகள் கொண்டதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாமே உனக்கு இருக்கு ஏன்பா நீ கஷ்டப்படுற அப்படினு கேட்பாங்கல ஆனா நாம வந்து எல்லா இருந்தும் ஏதோ ஒரு வேதனை அனுபவிச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாம ஒரு குழந்தையை பிரசவிக்க கூடிய அந்த தாய் அந்த குழந்தை நகரும் போது எவ்வளவு சந்தோஷம் பாப்பா பாப்பா பாக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்படினு ஒரு சந்தோஷப்படுறாளையா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுதான் இன்னைக்கு உண்டான ஆன்மீக தகவல் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கடைபிடிக்கிறார் எலுமிச்சம்பழம் மாலை போட சொல்லியது நிறைய பேர் போட்டு சக்சஸ் ஆறுது சார் சார் நீங்க சொல்லி நிறைய விஷயங்கள் நான் பண்ணி எனக்கு நிறைய வெற்றியாச்சு வீட்ல வந்து சிவலிங்க அபிஷேகம் பண்ணி நிறைய விஷயங்கள் ரோஸ் குவார்ட்ஸ் வாங்கி வெச்சோம் உண்மையாகவே அன்னொன்னிமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ற அதே மாதிரி இன்னைக்கு நிறைய துக்கத்துல இருந்தவா கூட அந்த துக்கத்தை கொஞ்சம் நகர்த்தி வெச்சிட்டு வேதனையில இருந்தா அந்த வேதனையை நகர்த்தி வெச்சிட்டு ஒரு உள்ளார ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் தௌஹட ஹரித தௌஹட ஹரித தௌஹட ஹரித என்ன சார் வார்த்தை வித்தியாசமா இருக்கு ஜெபிச்சு பாருங்களேன் அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய விருட்சத்துக்கு முன்னாடி சொல்லணும் அப்படி இல்லைனா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேப்ப மரம் மாமரம் அரச மரம் அப்படி இல்லைன்னா துளசி செடி முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு மனசார இந்த மந்திரத்தை ஜெபித்து பாருங்க நல்ல பலன்கள் கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோவர் நன்றி